வணக்கம், நான் மாரிமுத்து. டூ வீலர்லாம் நம்ம செகண்ட் ஹேண்ட்ல வாங்கும்போது அந்த டூ வீலர் மேல ஏதாவது போலீஸ் கேஸ் இருக்கா இல்லையா அப்படி செக் பண்றதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம ஏன் செக் பண்ணோம் அப்படின்னா, நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்கிட்டு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போவீங்க, அப்ப போலீஸ் நிறுத்தி உங்க வண்டியை செக் பண்ணும்போது ஏற்கனவே அந்த வண்டி மேல கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து உங்களை தான் பாதிக்கும். சில சமயங்களில் அந்த டூ வீலர் திருட்டு வண்டியாக கூட இருக்கலாம். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க சிட்டிசன் சர்வீஸ் இருக்கு பாருங்க, ஃப்ரீ, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல வெஹிக்கிள் வெரிபிகேஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க வண்டி நம்பர் கொடுங்க, செக்யூரிட்டி கோடு டைப் பண்ணுங்க, சப்மிட் கொடுங்க. இந்த மாதிரி வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் vehicle not found in any of the police records இப்படி வந்ததுனா உங்க வண்டியில எந்த பிரச்சனையும் இல்ல, சேஃபா இருக்குன்னு அர்த்தம். இப்படி வராம இந்த மாதிரி கரண்ட் ஸ்டேட்டஸ்ல ஸ்டோலன் அப்படி இருந்ததுனா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா இருந்தா இந்த வண்டி இதுக்கு முடி என்ன ஆச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சான்னு கேட்கலாம், இல்ல தொலைஞ்சு போச்சான்னு கேட்கலாம், அதன் மூலமா ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்கலாம். அவர் ஆமா அந்த கேஸ் முடிஞ்சு போச்சேன்னு சொன்னார் அப்படின்னா, இல்ல ஆன்லைன்ல இன்னும் க்ளோஸ் ஆகல, சோ ஆன்லைன்ல க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்ல சொன்னீங்கன்னா அவர் ஸ்டேஷன்ல போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாரு, இங்க ஆட்டோமேட்டிக் ஸ்டேட்டஸ் மாறிடும். இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையான ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன், நன்றி.